தமிழ் சினிமாவோட ரியல் லைஃப் ஜோடி அப்படின்னு சொல்ல போனால் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பல பேர் படங்களில் நடித்து ஒர்க் பண்ணும்போது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கப்புள்ஸில் நமக்கு உடனே சொல்ல போனால் ஞாபகம் வர்றது சூர்யா ஜோதிகா தான். ஏன்னா இவங்க ரொம்ப பெரிய லவ்வபிள் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க படத்தில் நடிக்கும் போதும் சரி, அதே போல் இவங்க ரியல் லைஃப்லையும் சரி, இவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது லவ் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் தங்களோட திருமண வாழ்க்கையிலேயே இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகர் சூர்யா அவர்களுக்கு விடிய காலையில் 4 மணிக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஜோதிகா இவங்க ரெண்டு பேரை பற்றின பெரிய அறிமுகங்கள் தேவையப்படாது. ஏன்னா சூர்யா தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற நடிகர்களில் ஒருத்தர். இவர் நிறைய படங்களில் நடித்து ரொம்பவே பிரபலமாயிருக்கிறாரு. அதே போல் பெரிய பெரிய இயக்குநர்கள் கூடயும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் தான் ஜோதிகாவும் ஆரம்ப காலத்தில் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து அப்புறம் சூர்யா கூட நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்படி நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்குது. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்குமே காதல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா இருவீட்டார் சம்மதத்தோட இவங்க திருமணமும் நடந்து முடிஞ்சது. இவங்களுக்கு தேவ் தியான்னு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஜோதிகா சில காலம் படங்களில் நடிக்காமல் இருந்தப்போ திரும்பவும் கதைக்கு முக்கியத்துவமான கதாபாத்திரங்கள் இருக்கிற கதைகளாக சூஸ் பண்ணி இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி 36 வயதிலே நாச்சியார்னு தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் ஒரு ஃபங்க்ஷனில் சூர்யா மேடையில் இருக்கும்போது ஸ்டண்ட் யூனியனை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்போது தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவருக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது நந்தா படம் தானாமா. நந்தா படத்துக்கு அப்புறம் தான் இவரோட ரேஞ்ச் வேறு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிது. அடுத்து காக்கா காக்கா படத்தில் இவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சி போய் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட ஒத்துக்கிட்டாராமா. அதுக்காக இவங்க அதாவது ஓப்பனிங் சீனில் வர ஷாட்டை ஷூட் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த ஷூட்டை எடுக்கிறதுக்காக சிலோனில் போய் தான் ஷூட் நடந்துருக்கு. விடிய காலையில் 4 மணிக்கு இவங்க ஷூட்டிங்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி சீனை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. சூர்யாவுக்கு ஒரே கோபம், யார் இப்படி ஷார்ட் எடுக்கிறது நான் இல்லாமல் அப்படின்னு கேட்கும்போது இது வெறும் லாங் ஷாட் தான் சார், உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஷார்ட் எடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு டோரை உடச்சி அப்படியே கீழே விழுந்து அப்படியே ரோல் பண்ணி கடைசியில் தண்ணியில் விழுகணும். இதை ரொம்ப சாதாரணமாக அவர் நினச்சிக்கிட்டாரு. பக்கத்தில் இருந்த ஜோதிகாவோ இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட கண்ணை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் சூர்யா ஒரே டேக்கில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராமா. ஃபஸ்ட் சீன் எடுக்கும்போது அவர் அதை சரியாக பண்ணலை, திரும்பவும் அதை மறுபடியும் ரீடேக் எடுத்துருக்காங்க. இப்படியே ரீடேக் எடுத்து கிட்டத்தட்ட 5 டேக் வரைக்கும் வந்திருக்குதாமா. கடைசியில் 5வது டேக்கில் தான் அந்த ஸ்டண்ட் சீன் ஓகே ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டண்ட்டை கொரியோகிராஃப் பண்ணவர் பீட்டர் ஹெயின் மாஸ்டர் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்பவே நக்கலாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் குதி செஞ்சு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வெறும் 3 டிகிரி செல்சியஸ் தான் அதோட மொத்த குளிர்நிலையே இருக்குமாமா. ரொம்பவே நடுங்க வைக்கிற குளிரில் கிட்டத்தட்ட 5 தடவை என்னை முக்கி முக்கி எடுத்துட்டார் பீட்டர் ஹெயின் அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் பயங்கரமாக சிரித்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பொன்மகள் வந்தால் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாத காரணத்தினால ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இதுக்காக சூர்யா நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருந்தார். இருந்தாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுனால இவருக்கு நல்ல லாபம் கிடச்சிது. அதனால் தியேட்டர் உரிமையாளர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, சூர்யா ஜோதிகா கார்த்தி இவங்க நடிப்பில் வர எந்த படங்களையுமே இனி தியேட்டர்களில் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அவங்களோட படங்கள் எல்லாரையுமே பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சூர்யாவோட நடிப்பில் இப்போ சூரரை போற்று படம் ரிலீஸுக்கு தயாராகுது. இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் வெளியாகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்படி தியேட்டர் உரிமையாளர்கள் எடுத்த இந்த முடிவானது அதிர்ச்சி அளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.